நாடாளுமன்றம் தேர்தலை கருத்தில் கொண்டு மத்திய பாஜக அரசு இந்த மசோதாவை கொண்டு வருவதாக காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் ரன்தீப் கர்ஜோவாலா, நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 100 நாட்களே எஞ்சியுள்ள நிலையில் மோடிக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் நினைவுக்கு வந்திருப்பதாக கூறியுள்ளார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.